பிளஸ் டூ முடித்த மாணவர்கள் தாங்கள் எந்த கல்லூரியை தேர்வு செய்யலாம், எங்கு படிக்கலாம், இல்லை என்ன பாடப்பிரிவை தேர்வு செய்யலாம் உள்ளிட்ட பல்வேறு குழப்பங்கள் நடுவே இருக்கும். தற்போது பிளஸ் டூ தேர்வுகள் முடிவடைக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் இந்த மாதிரி குழப்பங்களிலிருந்து விடைபெறுவதற்கு விடையளிக்கும் விதமாக நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சி சார்பில் பிரம்மாண்டமான முறையில் கண்காட்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு இந்த இதே போன்று கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட மாணவர்கள் தங்கள் பெற்றோரிடம் வந்து இந்த கண்காட்சிக்கு வந்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் கண்காட்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை கொடிசியாவில் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட அரங்குகளில் கல்வி முன்னணி கல்வி நிறுவனங்களுடன் இணைந்து கல்வி கண்காட்சி நடைபெற இருக்கிறது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சிகளை பொறுத்தவரை தற்போது அதற்கான பணிகளானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நாளை காலை 10 மணி அளவில் நடைபெறக்கூடிய இந்த கல்வி கண்காட்சியை பொறுத்தவரை கல்வி கண்காட்சி அதாவது தமிழகத்தினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி ஆகியோர் இந்த கண்காட்சியை துவக்கி வைக்க இருக்கிறார்கள். அதற்கான பணிகளானது தற்போது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அரங்குகள் அமைக்கக்கூடிய பணிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ச்சியாக இந்த கண்காட்சியை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 40 மேற்பட்ட கல்லூரிகள் அதாவது தமிழகத்தினுடைய பிரபலமான 40 மேற்பட்ட கல்லூரிகள் ஒரே குறையின் கீழ் கொண்டு வரப்பட்டு கோவை கொடிசியாவில் இந்த கண்காட்சி நடைபெற இருக்கிறது. இந்த கண்காட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு சிறப்பு பரிசுகளானது வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கண்காட்சியை பொறுத்தவரை தொடர்ச்சியாக உயர்கல்வி ஆலோசகர்கள் மற்றும் தன்னம்பிக்கையான பேச்சாளர்களும் இந்த கண்காட்சியில் பங்கேற்க இருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம் என்றால் இந்த கண்காட்சியில் பங்கக்கூடிய அனைவருக்கும் அனுமதியானது இலவசமாக வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த கண்காட்சியில் பங்கக்கூடிய மாணவர்களில் சிறந்த மாணவர்கள் அதாவது சிறந்த பிளஸ் டூ தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு நிச்சய ஒரு கல்வி தொகை நியூஸ் செவன் தமிழ் சார்பில் வழங்கப்பட இருக்கிறது. நாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சிகளை பொறுத்தவரை அரங்குகள் அமைக்கும் பணியானது மிகவும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அதே போன்று இந்த அரங்குகளை தாண்டி மற்றொரு புறம் ஒரு மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேடையை பொறுத்தவரை இந்த மேடையில் உயர்கல்வி ஆலோசகர்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பேச்சாளர்கள் குறிப்பாக தன்னம்பிக்கை நிறைந்த பேச்சாளர்கள் நிற்பது முனைவர்கள் மற்றும் அதே போன்று தமிழகத்தில் பிரபலமான ஒருக்கூடிய உயர்கல்வி பேச்சாளர்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அவர்கள் தன்னம்பிக்கை மறந்த பேச்சாளர்கள் பேச்சுகளையும் உயர்கல்வி குறித்த ஆலோசனைகளையும் வழங்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் தங்கள் உயர்கல்விக்கு மட்டுமல்லாமல் ஃபியூச்சர் அதாவது எதிர்காலத்தில் ஒவ்வொரு பாடப்பிரிவுக்கும் என்னென்ன ஸ்கோப் இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அவர்கள் விரிவாக எடுத்துரைக்க இருக்கிறார்கள். தற்போது அதற்கான பணிகளானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இந்த கண்காட்சி பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு முறை மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு குழுக்கள் முறையில் பரிசானது வழங்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் இந்த கண்காட்சியில் பங்கக்கூடிய மாணவர்களில் சிறந்த மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு அவர்கள் கல்வி மேற்கல்வி படிப்பதற்காக அவர்கள் கட்டாயமான நிச்சயமான அதாவது உதவித்தொகையானது கல்வி உதவித்தொகையானது நியூஸ் செவன் தமிழ் வழங்கப்பட இருக்கிறது. தற்போது இதற்கான பணிகளானது மும்முரமாக நடைபெற்றிருக்கிறது. நாளை மற்றும் நாளை மறுநாளான 2 தினங்கள் இந்த கண்காட்சியில் நடைபெறக்கூடிய சூழ்நிலையில் நாளை காலை 10 மணி அளவுக்கு இந்த கண்காட்சியான நடைபெற இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாணவர்கள் தங்கள் உயர்கல்வி படிப்பதற்கான கல்வி கடன் பெறுவதற்காக வங்கிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வங்கி கல்வி கடன் பெறுவதற்கான வங்கி சேவையும் இந்த அரங்கின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 40 மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அது மட்டுமல்லாமல் வங்கிகள் அதே போன்ற தன்னம்பிக்கை நிறைந்த பேச்சாளர்கள் கல்வி உயர்கல்வி ஆலோசகர்கள் என இந்த கண்காட்சியில் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் நிறைந்திருக்கின்றன. தற்போது இதற்கான பணிகளானது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. நாளை காலை 10 மணி முதல் இந்த கண்காட்சியானது துவங்கியிருக்கிறது. தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு இந்த கண்காட்சி நடைபெற உள்ள சூழ்நிலையில் பிளஸ் டூ படித்த மாணவர்கள் தங்கள் உயர்கல்வியை தேர்வு செய்வதற்கு இந்த கண்காட்சியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது நியூஸ் செவன் தமிழ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. பிரகாஷ்.